தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்குவதில் பார்த்திங்கன்னா ஒரு புதிய மாற்றம் வந்து வெளியாயிருக்கு அது பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கும் திட்டம் குறித்து திமுக அரசு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகும் இது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படாமல் இருந்த நிலையில் இந்த திட்டம் வருகின்ற செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே மகளிருக்கான ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் யார் யாருக்கு இந்த உரிமை தொகை கிடைக்கும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை இந்நிலையில் இந்த திட்டம் அமலுக்கு வரையினும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் எந்த முறையில் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கேள்வி எழுந்துள்ளது அதாவது ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை ரேஷன் கார்டு மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது வங்கி கணக்கிற்கு நேரடியாக வரவு வைக்கப்படுமா என்று காத்திருக்கின்றனர் ஒருவேளை இந்த உரிமை தொகை வங்கி கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்பட்டால் இஎம்ஐ உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வங்கிகளில் இருந்து அந்த பணம் நேரடியாக எடுத்துக்கொள்ளப்படும் அது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டு மூலமாக ரேஷன் கடையிலேயே பெண்களுக்கான உரிமை தொகை வழங்கப்பட்டாலும் சிக்கல்கள் உள்ளது எனவே அரசு உடனடியாக பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவது தொடர்பாக ஆலோசித்து முக்கிய அறிவிப்பை விரைவில் வெளியிட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வந்து வழங்குவது வருகின்ற செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரப்போகிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்ததே இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வந்து எப்படி வழங்கப்படும் அப்படின்ற வந்துட்டு கேள்வி எழுந்துள்ளது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு மூலமா வழங்கப்படுமா இல்லைன்னா வந்துட்டு நேரடியாக பேங்க்குக்கு வந்து அனுப்பப்படுமான்னு சொல்லிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து விரைவிலே வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா அறிவிப்பை வந்து ஆலோசித்து வந்து வெளியிட வேணும் என்னன்னு கோரிக்கை வந்து எழுந்துள்ளது கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்